ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ராஜ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் வந்து நீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் பார்க்க போகிறோம் இது வந்து சிக்ஸ்த்தில் நியூ புக்கில் டேர்ம் த்ரீயில் இருக்கக்கூடிய லெசன் சரிங்களா சரி ஓகே இந்த லெசனில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீர் அப்படிங்கிறது எடுத்துப்போம் இந்த நீருங்கிறது இந்த உலகத்தில் எவ்வளோ பேர்சன்டேஜ் அப்படிங்கிறது பரவி இருக்கு அதில் நல்ல நீர் என்ன உப்பு நீர் என்ன நீரினுடைய இயைபு என்ன நீரினுடைய அந்த சுழற்சிகள் அதாவது ஆவியாதல் ஆவி சுருங்கி மலைப்பொழிவாதல் அந்த சுழற்சி தென் அந்த நீர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா வளிமண்டலத்தில் எப்படி இருக்குது புவி பரப்புகளுக்கு உள்ள அதாவது ஆறுகளில் என்ன மாதிரி நீர் கடல் நீர் உப்புத்தன்மைக்கு காரணம் என்ன நல்ல நீர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது தென் ஆறுகள் மூலமாக குளங்கள் மூலமாக கிணறுகள் மூலமாக எப்படி பாசனங்கள் அப்படிங்கிறத மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற நிகழ்வுகள் தென் நீர் பாதுகாக்கக்கூடிய முறைகள் என்ன நீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான காரணம் என்ன நீரினுடைய முக்கியத்துவம் என்ன இதுதான் வந்து இந்த லெசனில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னா கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு நீருங்குறதை நம்ம எங்க இருந்து போடுறோம் எடுத்துக்காட்டு முக்கியமா சொல்லணும்னா நல்ல நீர் அப்படிங்கிறது மலைப்பொழிவுகள் இருந்தோம் அப்படி இல்லைன்னா கடல்ல இருந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளை கொடுத்துருப்பாங்க தென் நார்மலாக நீருங்கிறது நமக்கு வந்து திண்ம நிலையிலையும் கிடைக்கும் திரவ திரவநிலையிலையும் கிடைக்கும் வாயு வாயுநிலையிலேயும் இருக்குது மூணு ஸ்டேட்லேயுமே நமக்கு மூணு தன்மையிலையுமே நமக்கு வந்து கிடைக்கிது திண்ம நிலைக்கு நமக்கு உதாரணமாக பணிக்கிட்டே சொல்லியிருப்பாங்க நிலைக்கு நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நீர் வாயு நிலைக்கு நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்றுகள் இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள் அப்படிங்கிற நிகழ்வுகளையும் நமக்கு சொல்லலாம் சரிங்களா சரி ஓகே இந்த மாதிரி மூணு தன்மைகளை கிடைக்குது சரி நீரினுடைய பரவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அப்படிங்கிறது பெருங்கடலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நூறு சதவீதம் மொத்த நீரில் தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து தண்ணி மட்டும் இதில் மட்டும் கடல் மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறதா நமக்கு வந்து சொல்கிறாங்க இப்போ நார்மலாக இந்த புவியினுடைய பொத்த பரப்பில் தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் உப்பு நீர் அப்படிங்கிறது கடையான கடல் நீர் அப்படிங்கிறது இந்த கடல் நீர் உப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா உப்புக்கள் நமக்கு நிலப்பரப்புகளில் இருந்து உப்புகளையும் சில எடுத்து எடுத்துக்கொண்டு போய் கடலில் வந்து சேர்க்கும் போது பல லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கு வருஷங்களாக உள்ளக்க சேர்த்துட்டே இருக்குது அப்படி சேர்த்துட்டே இருக்கும்போது நீர் வந்து நீர் ஆவியாக மாறும் ஆனால் உப்புக்கு உள்ளக்கு அப்படியே படியுமா அப்படி படிஞ்சிருக்கிறதுனால தான் இது வந்து உப்பு கைக்கக்கூடிய தன்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த மூணு சதவிகிதம் சுத்தமான நீருங்கிறது வெறும் மூணு சதவிகிதம் மட்டும்தான் சரிங்களா இந்த மூணு சதவிகிதத்தில் எடுத்தோன்னா அதுலேயும் பனிப்படிவுகள் பனி ஆறுகளாகவே அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவிகிதம் அதுவே போயிடுது மீதி இருக்கிறத முப்பது சதவிகிதம் மட்டும்தான் நிலத்தடி நீராகவும் மற்றவை ஜீரோ புள்ளி ஒன்பது சதவிகிதம் மேற்பரப்பு நீருங்கிறது ஜீரோ புள்ளி மூணு சதவிகிதமாக இருக்குது அப்படின்றாங்க இப்போ இந்த இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் ஏரிகளாகவும் நதிகளில் ரெண்டு சதவிகிதமாகவும் சதுப்பு நிலங்கள் வந்து பதினோரு சதவிகிதமாகவும் நமக்கு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க புவியில் தொண்ணூற்றி ஏழு சதவீத உப்பு நீர் நல்ல நீர் வந்து வெறும் மூணே மூணு சதவிகிதம் மட்டும்தான் சரிங்களா நல்ல நீர் வெறும் மூணு சதவிகிதம் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கிது மொத்தம் மூணு சதவிகிதம் உள்ள நன்னீரில் பின்வருமாறு அந்த மூணு சதவிகித நன்னீர்லேயே அதிகமாக கிடைக்கிறது துருவ பனிப்படிவுகளும் பணியாறுகள் அதிகமாகும் மேலே அந்த இமேஜ் கொடுத்துருக்காங்களா அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி ஓகே தென் இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்துடுங்க இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது இந்த உப்புக்கள் மற்றும் தாதுக்கள் வந்து கடல் தண்ணி வந்து க எடுத்துட்டு போய் கடலுக்குள்ளே விடுன்னு சொன்னோம்ல அந்த நிகழ்வுகளை கொடுத்துருக்காங்க அதனால் உப்பு கறிக்குதுன்னு சொல்லிட்டு தென் நீரினுடைய இயல்பு நீருங்கிறது நார்மலாக சுவையற்ற மனமற்ற நிறமற்ற ஒரு வேதிப்பொருள் சரிங்களா சுவை கிடையாது மனம் கிடையாது நிறம் கிடையாது இதனுடைய வேதி வாய்ப்பாடு ஹச் டூ ஓ அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு ஹைட்ரஜன் இரண்டு ஹச்சுன் இருக்குல்ல இங்கே ஒரு ஹச்சு இன்னொரு ஹச்சு அதை மாதிரி ரெண்டு ஹைட்ரஜன் மூலக்கூறுகளாலையும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறுகளாலையும் இணைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக நீருங்கிறத நல்ல நீர் உப்பு நீர் அப்படிங்கிறது மாதிரியும் கடல் நீர் அப்படிங்கிற மாதிரி நல்ல நீர் உவப்பு நீர் மற்றும் கடல் நீர் அப்படின்னு மூணு விதமாக பிரிக்கிறாங்க இதில் நார்மலாக நல்ல நீரில் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதத்துலேருந்து ஒரு சதவீதம் வரைக்கும் தான் உப்புகள் கரைஞ்சிருக்கும் உவர்ப்பு நீரில் மூணு சதவிகிதம் வரைக்கும் கரைஞ்சிருக்கலாம் கடல் நீரில் அதுக்கும் மேலே கரைஞ்சிருக்கும்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கு சோடியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு மற்றும் கால்சியம் குளோரைடு போன்ற உப்புக்கள் வந்து கடல் நீரில் கரைஞ்சிருக்கிறது தான் கடல் தண்ணியை அவ்வளோ உப்பு கரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் பொதுவாக வளிமண்டல அழுத்தத்துல நீரானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறையும் அப்படிங்கிறது ரொம்ப இது வந்து சும்மா போலீஸ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மாதிரி இது இது வந்து இம்பார்ட்டண்ட் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது வருஷ வருஷம் உலக நீர் தினம் நீரினுடைய முக்கியத்துவத்தையும் நீர் பாதுகாப்பு வழிமுறைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொண்டாடப்படக்கூடிய தினமாக தான் இந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக நீர் தினமாக கொண்டாடுறாங்க தென் நீர் சுழற்சி நார்மலாக நம்ம நீர் சுழற்சியை பற்றி மேலே நம்ம முன்னாடி நிறையா வந்து பார்த்துருக்கோம் நார்மலாக நீர் சுழற்சி எப்படி நடக்குன்னா ஆவியாதல் ஆவி சுருங்குதல் மற்றும் மழைப்பொழிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளை நடக்கும் அதாவது புவியில் இருக்கக்கூடிய நீர் வந்து வெப்பநிலையின் காரணமாக நீர் ஆவியாக மாறி மேலே போய் நமக்கு வந்து ஒரு பனிக்கட்டி மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருக்கும் அதாவது நீட்டு விலைகளை மேலே கொண்டிருக்கும் அது மறுபடியும் அந்த ஆவி இது வந்து ஆவியானது சுருங்கி அதாவது ஒரு தண்ணி ஒரு பனித்து அதாவது எப்படி சொல்கிறது நீர் திளை நீர் திவளைகளாக மிதக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் மறுபடியும் தான் கீழே வந்து மழைப்பொழிவுகளாக வரும்னு சொல்லுவாங்க அதாவது கீழே இருக்கக்கூடிய நீர் நீராவியாக மாறி ஆவி வந்து மறுபடியும் சுருங்கி நீர் திவளைகளாக மாறி மழைப்பொழிவாக வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் நமக்கு வந்து நீர் சுழற்சின்னு சொல்லுவாங்க இது ஹைட்ரலஜிக்கல் சுழற்சி அப்படின்னும் நமக்கு வந்து சொல்லுவாங்களாமா இது புக் பேக் முன்னாடி கேட்டிருக்காங்க சரிங்களா சரி ஓகே ஆவியாதல் ஆவி சுருகுதல் மழைப்பொழுதுதல் அதான் மேலே கொடுத்துருக்காங்க தென் நார்மலா ஆவியாதல் அப்படின்ற நிகழ்வு நீராவிப்போக்கு அப்படின்னு ஒரு காரணமும் இருக்கு சரிங்களா அதாவது சூரியனுடைய வெப்பத்தினால நமக்கு வந்து ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தோம் அதே மாதிரி தாவளத்தினுடைய இலைப்பரப்புகளில் இருந்து இந்த இலை துளைகளின் வழியாக நீர் வந்து நீராவியாக மாறும் அப்படின்னு ஒரு நிகழ்வுகளும் கொடுத்துருக்காங்க தென் நார்மலா வந்து அடுத்து உறைந்த நீர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருக்குது இயற்கை நன்னீர் ஆதாரங்கள் இயற்கை நீர் ஆதாரங்களை நமக்கு வந்து மூணு விதமாக பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் மேற்பரப்பு நீர் அப்புறம் வந்து உறைந்த நீர் மேற்பரப்பு நீருக்கு உதாரணமாக ஆறு ஏரி நன்னீர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க உறைந்த நீருக்கு வந்து பனிக்கட்டி அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லுவாங்க உறைந்த நீர் அப்படிங்கிறது துருவ பகுதிகள் சரிங்களா இது வந்து பொருத்துகளை கேட்டிருக்காங்க உறைந்த நீர் துருவ பகுதிகள் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் அப்படிங்கிறது உறைந்த நிலையிலே காணப்படும் நிலத்தடி நீர் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த போர்வெல்ஸ் மூலமாக கிணறுகள் மூலமாக எடுக்கக்கூடிய நீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தென் இமயம் மலையில் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோன்னா பனிக்கட்டிகளாக தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ம் இங்கே இருக்குது இம்பார்ட்டன்ட் பாய் நெக்ஸ்ட் மேலும் தெரிந்து கொள்க நீரின் கன அளவை லிட்டர் மற்றும் மில்லி லிட்டர் போன்ற அழகுகளால் அளக்கலாம் காலன் என்பதும் நீரின் கன அளவினை அளக்கக்கூடிய அழகாகும் ஒரு காலன் என்பது மூணு புள்ளி ஏழு எட்டு அஞ்சு லிட்டர் ஆகும் நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரின் அளவினை டிஎம்சி ப ஃபிட் என்ற அழகால் அழைக்கப்படுகிறது ஸோ நமக்கு வந்து கொடுக்குறது இவ்வளோ டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது கர்நாடகாவிலேருந்து இங்கே வரணும் இவ்வளோ வரணும்னு சொல்லிட்டு அந்த டிஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அழகால் அழகிறாங்க அணைக்கட்டுகளில் இருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு கியூசக் கன அடி வினாடி என்ற அழகால் அளக்கப்படுகிறது இத்தனை மணிக்கு இவ்வளோ கன அடி நீர் வந்துச்சு இவ்வளோ கனஅடி நீர் வெளியில் போச்சுன்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லிகிட்டே இருப்பானுங்களே அதுதான் இது தென் நீரை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் கண்டிப்பாக வந்து நீரை பாதுகாக்கலைன்னா நமக்கு பல ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு உண்டு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க நீரை பாதுகாக்க மக்கள் தொகை நார்மலாக வந்து ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்கு நீர் தேவை தான் நம்ம அன்றாட சமைக்கிறதுல இருந்து நமக்கு அத்தனை விஷயங்களுக்குமே நீர் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று அந்த நீர் கிடைக்க இல்ல அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஸோ பாலைவனத்துல இருக்கிற மாதிரி நமக்கு வந்து இங்கெல்லாம் இருந்தோம்னா எதுவுமே நம்ம வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீர் அப்படிங்கிறது ரொம்ப தேவை மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது நீர் வந்து குறையிறதுக்கு ஒரு காரணம் பத்து பேர் இருக்கிற பத்து பேர் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு லிட்டர் பயன்படுத்துனாங்கன்னா நூறு பேர்னா அது என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி கணக்கில் போகும் சீரான மழைப்பொழிவு கருது சரியான அளவில் மழைப்பொழிவுகள் இல்லை நிலத்தடி நீர் மட்டும் அப்படிங்கிறது கம்மியாகுது நீர் மாசுபடும் நீரினை கவனக்குறைவாக கையாளுதல் இதெல்லாமே நீர் வந்து குறைகிறதுக்கான காரணமாக இருக்குது காடுகளில் அழிச்சுன்னா மழைப்பொழிவுகள் கம்மியாக இருக்கும் அப்புறம் வந்து அதிகமான தேவை தண்ணிகளை வேஸ்ட் பண்ணக்கூடியது நமக்கு விவசாயத்துக்குன்னாலும் சரி சரியான விகிதத்தில் கொடுக்காமல் தண்ணிகள் பெருகில வெளியில் போகக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து மா நீர் வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு காரணமாக சொல்லியிருப்பாங்க தென் அதுக்கடுத்து மழை நீர் சேகரிப்பு அப்படிங்கிறது எல்லார் வீட்லையும் இல்லை அதனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா தண்ணிகள் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு ஒரு நிகழ்வுகள் கொடுக்கலாம் தென் ஓடு மழை நீரை சேகரித்துல எல்லாமே கரெக்டாக தான் பண்ணணும்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க தென் இது வந்து புக் பின்னாடி கேட்டிருக்காங்க நீர்நிலைகள் கடலை சந்திக்கக்கூடிய ஈர நிலங்களுக்கு முகத்துவாரம் அப்படின்னு பையன் நீர் வந்து கடலை சந்திக்கக்கூடியதுக்கு முகத்துவாரம் இது நீ நிலத்திலிருந்து நன்னீருடன் கலந்து உப்பு நீருடன் சந்திக்கும் இடமாகும் sila தனித்தன்மையான தாவரம் மற்றும் விலங்கு வகைகளுக்கு உறைவிடமாக முகத்துவாரம் விளங்குகிறது அந்த கலக்கக்கூடிய இடங்களில் வாழ்கிறதுக்காகவே சில உயிரினங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீரினுடைய முக்கியத்துவம் மனித உடல் செயலை நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் நீரின உதவி இல்லாமல் செயல்படாது அதனால் நீர் அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தேவை வீடுகளில் நமக்கு வந்து பார்த்தோம்னா பாத்திரம் வளர்க்குறது துவைக்கிறது சா அப்புறம் வந்து சமைக்கிறது எல்லா வேலைக்கும் நமக்கு வந்து நீர் அப்படிங்கிறது தேவை விவசாயத்துக்கும் தண்ணி இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது தொழிற்சாலை பள்ளிகளுக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா இயந்திரங்களுடைய அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காகவும் பயன்படும் தென் அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே எம்ப்ளாயீஸ்க்கு இருக்கட்டும் தென் ஒவ்வொரு மிஷின்ஸ்க்கும் நமக்கு வந்து தண்ணிகள் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று தென் அதுக்கடுத்து இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பைப் தண்ணிகள் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க ஆறு கா ஆறு அல்லது ஏரிகள்லேருந்து பெறக்கூடிய அந்த நீரை நீரிக் மோட்டாரில் எடுத்து வேதிகள் சுத்திகரிப்பு பண்ணி அதிலிருந்து மறுபடியும் கசடுகளை வந்து நீக்கி அதை மறுபடியும் வந்து நிலத்தடி அதாவது மழைநீர் சேகரிப்பு மாதிரி சேர்த்து அதில் ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை வந்து தெளிய வைக்கக்கூடிய ஒரு கிணத்துல வெட்டு அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பெரிய அந்த டேங்க்கில் ஏற்றி அடுத்து நமக்கு வீட்டுக்கு வந்து குடிக்கிறதுக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இதோட இந்த லெசன் முடியுது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஆக்சுவலாக உலகம் முழுவதிலும் மூணு சதவீத நன்னீரே உள்ளது இது வந்து புக் பேக் நாட்டி கேட்டிருக்காங்க மூணே மூணு சதவீதம் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல நீர் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது யாபிச்சுக்கும் புக் பேக் நடிக்க கேட்டிருக்காங்க தென் அதுக்கடுத்து இவர் வந்து லவாய்ச்சியர் ஸோ லவாய் சீரை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டு தான் நினைக்கிறேன் சரிங்களா லவாய் சீரை பற்றி நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் இது ஆக்சுவலாக வந்து நமக்கு இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஆய்வு பண்ணி அந்த ஆய்வுகளை நமக்கு வந்து நார்மலாக ஒரு இரும்புது த இதை வந்து நமக்கு வந்து ஹீட் பண்ணும்போது அதனுடைய அந்த நிறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுது எடைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு ஒரு நிகழ்வுகள் கொடுத்துருப்பாங்க அதுக்கு காற்றில் இருக்கக்கூடிய சில வாயுக்கள் தான் நமக்கு வந்து ரீசன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லி வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக இந்த இதனுடைய இன்னும் டீட்டெயில்ஸை இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை காற்று அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த பாடம் பார்க்க போகிறோம் அந்த பாடத்தில் இன்னும் நம்ம தெளிவாகவே நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா நம்ம இப்போ புக் பாக்ஸ் நடக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துடலாம் உலகில் உள்ள மொத்த நீரில் தொழில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அப்படிங்கிறது உப்பு நீர் தான் தென் மா பின் வருமானவற்றில் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை கிடையாது நீர் சுழற்சியில் காய்ச்சி விடுத்தல் அப்படிங்கிறதுலாம் கிடையாது பின் வரும் முறைகளில் நீராவியினை வளிமண்டலத்துக்கு போய் சேர்க்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன நீராவி போக்கு நீர் நீராவியாக மாறக்கூடியது தென் ஆவியாதல் இது ரெண்டும் நமக்கு வந்து பார்த்தோன்னா புவியில் இருக்கக்கூடிய புவி பரப்பின் கீழ்மட்டத்தில் எடுத்து கொண்டு போய் வளிமண்டத்தில் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் நன்னீரில் சுமார் முப்பது சதவிகித நீர் எங்கே காணப்படுகிறது நிலத்தடி நீர்களில் நமக்கு வந்து காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தென் வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு ஒவ்வொருப்பு நீர் வெளியேறுகிறது வெளியேறிய ஒவ்வொருப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி அப்படிங்கிறது செடிகளுக்கு நீர் ஊற்ற பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வெளியேறிய நீரை ஆழ்துளை கிணற்றுக்குள் கிணற்றுக்கு விட்டு கிணற்று வரைக்கும் விட்டு கசிய வைக்கலாம் சரி ஓகே இதில் வந்து பி இப்போ மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ சேஞ்சஸ் எதாவது வரும் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபர்தர் அப்டேட் பண்ணலாம் ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா நீங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இப்போதைக்கு இதை வந்து செடிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா சரி ஓகே தென் கோடிட்ட இடங்களை நிரப்புக இயற்கையாக கிடைக்கும் நீரில் டே சதவிகிதம் மனிதனின் பயன்பாட்டுக்காக உள்ளது இயற்கையாக கிடைக்கக்கூடிய மொத்த நீரில் எத்தனை சதவிகிதம் அப்படிங்கிறது மனிதனினுடைய பயன்பாட்டிற்காக உள்ளது இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா மூணு சதவிகிதம் அப்படிங்கிறது நல்ல நீராக கிடச்சிருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தோன்னா ஜீரோ புள்ளி மூணு சதவீதம் மட்டும்தான் மேற்பரப்பு நீராக இருக்கும்னு சொல்லுவாங்க மீதி எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி தான் இருக்கும் சரி அந்த தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க சரிங்களா தென் நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு நம்ம என்ன பெயர் சொல்லுவோம் ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவாங்க நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தும் பொருட்டு ஆற்றின் குறுக்கே அப்படிங்கிறது என்ன கட்டுவாங்க அணைகள் கட்டுவாங்க ஆறுகளில் பாயும் நீரினுடைய அளவு டாஸ் காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும் மழைக்காலங்களில் பெருமளவு அதிகமாக இருக்கும் நீர் சுழற்சியினை டாஸ் என்றும் அழைக்கலாம் ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி எனவும் அழைக்கலாம் சரியா தவறா என கூறுக தவறாக இருப்பின் சரியாக எழுதுவோம் ஃபஸ்ட்டு ஆறுகள் ஏரிகள் மற்றும் குளங்களில் காணப்படும் நீர் மனித குலத்தின் பயன்பாட்டிற்கு ஏதுவாக இல்லை இல்லை ஏதுவாகத்தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஃபால்ஸு தென் செகண்டு நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கக்கூடிய இடம் கடல் என கருதப்படுகிறது கடல் அப்படிங்கிறதுல ஆக்சுவலாக வந்து வெளியில் போய் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்று குளங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த நீர் வந்து கடலில் கலக்கூடிய இடங்களில் முகத்து வரணும்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை நமக்கு நார்மலாக வந்து இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க இது நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கிற இடம் கடல்லாம் கிடையாது இது வந்து ஃபால்ஸ் சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும் ஆவியாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இது ஆக்சுவலாக என்ன அடிப்படையில் இது வந்து ட்ரூ அப்படிங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியல ஸோ சூரிய வெப்பத்தால் ஆவியாதல் நிகழும் அப்படிங்கிறது உண்டு தென் மா நார மாறாக நமக்கு வந்து சூ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சம் டெம்பரேச்சர்ஸ் இதில் இயற்கை சூழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயற்கையில் அப்படின்றதுக்கு இது வந்து ட்ரூ அப்படின்னு கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இல்லை ஆவியாதல் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த இலைத்துளியின் வழியாக நீராவி போக்கு அப்படிங்கிற நிகழ்வுகள் நடக்கும் தென் வேற ஏதாவது நமக்கு வந்து இங்கே மேனுவோலாக வந்து ஹீட் பண்ணோன்னா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இயற்கை அப்படின்னு ஒரு காரணத்தை அடிப்படையாக வச்சு இது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா தென் குளிர் குளிர்வித்தலால் புற்களின் மீது பனி உருவாகும் இது வந்து ட்ரூவா கொடுத்துருக்காங்க கடல் நீரினை நேரடியாக பாசனத்திற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தப்பு ஃபால்ஸ் நேரடியாக பாசனத்திற்கு பயன்படுத்த முடியாது சரிங்களா தென் பொருத்துக வெள்ளம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தன்னா அதிகளவு மழை மேற்பரப்பு நீர் அப்படிங்கிறது அது ஏரிகள் சூரிய ஒளிங்கிறது ஆவியாதல் மேகங்கள்ங்கிறது நீராவி உறைந்த நீருங்கிறது துருவங்கள் சரிங்களா ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிடிக்கலை நான் டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சமச்சீர் புத்தகத்தில் மேக்ஸிமம் கார் பண்ணிட்டு இன்னொரு நாலு லெசன் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது சிக்ஸ் டு டென்த்தில் கூடிய சயின்ஸில் சரிங்களா ஸோ இந்த நாலு லெசனையும் அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஸோ தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து உள்ள கிரியேட் பண்ணுவோம் வச்சிருக்கோம் சரிங்களா அதை வந்து பாருங்கள் கண்டிப்பாக பார்த்து பயன்படுங்க இதுக்கு இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் இருக்கும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ